கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4:13 1 Peter 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். எப்படி? ரொம்ப ஒரு அருமையான வசனம். புதுமனு என்னாதீங்க, உங்களுக்கு பாடு வரும்போது, ஏன்னா கிறிஸ்துவினுடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக, என்ன தேவனுடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படுதுன்னு சொல்லி நீங்க சந்தோஷமா மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனீங்க. அப்ப அதனால நமக்கு வந்து சோதனைங்கிறது வந்து ரொம்ப அருமையா ஈஸியா லெகுவாக வருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். யாக்கோபு 1:2 என்ன சொல்லுது? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ஒன்னு இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, பலவிதமா நீங்க வந்து சோதனையில அகப்படுவீங்க. அப்ப என்ன, முதலாவது நமக்கு வந்து சோதனை வருவது ஒரு புதினம் கிடையாது. ரெண்டாவது, நம்ம கிறிஸ்துவ போல பாடுபட போறோம். மூன்றாவதாக, என்ன நடக்கும்னா தேவனுடைய நாமம் நம்ம மூலமா மகிமைப்படும். நான்காவதாக, நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய தேவனுடைய மகிமையை மனசில் வைத்து கொண்டு இந்த நாட்களில் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நம்ம அதை எதிர்கொள்ள முடியும். ஐந்தாவதாக, நம்ம எல்லாருமே என்ன, கிறிஸ்துவுக்காய் பாடுபடுவதற்கு பங்காளிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆறாவதா, என்னமோ நம்மெல்லாம் பாடுபடுறது போல அந்நியர்களுக்கு தெரியும், ஆனால் நமக்கு இல்லை. எப்படி? அந்நியர்களுக்கு அப்படி தெரியும், ஆனால் நமக்கு அப்படி இல்லை. 2 Timothy 2:12 சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப என்னன்னா, நம்ம வந்து பாடுபடும் போது அவரோட பங்காளிகளாக, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பங்காளிகள் பகையாளிகள், என்ன சொத்து தகராறு வருங்கிறதுக்காக சொல்லுவாங்க. எது பங்காளிகளுக்குள்ள சொத்து தகராறு வரும்னு. அப்போ பங்காளினா என்ன, நம்ம எல்லாம் ஒரே சொத்தை, ஒரே சொத்துக்கு உரிமையாளர்கள். அந்த ஒரே சொத்து, நம்ம எல்லாம் உரிமையாக கொண்டாடக்கூடிய சொத்து என்ன, கிறிஸ்துவனுடைய பாடு இந்த பூமியில். அப்போ நமக்கு எதிர்காலத்தில் கிறிஸ்துவனுடைய மகிமை நமக்கு எல்லாருக்கும், நம்ம வந்து பங்காளிகளாக போகிறோம். ஏன்னா பேதுரு இதை வந்து ரொம்ப அழகாக 2-3 சொல்லுவார், நம்ம we are partakers of divine nature. நம் அவருடைய தத்துவத்தின், அவருடைய டிவைன் நேச்சருக்கு, அவருடைய கர்த்தத்துவத்தினுடைய தன்மைக்கு நம்ம பங்காளிகளானோன்னு இங்கே என்ன சொல்கிறாரு, அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நமக்கு வந்து நம்ம பாடுகளுக்கு பங்காளிகளாகும்போது, நம்ம பாடுபடும்போது அவருக்கு வந்து மகிமை வரக்கூடியதாக இருக்கும். அப்படி மகிமை வரும்போது தான் நம்ம வந்து என்ன, தேவனுடைய நாமம் நம்மளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தி கொள்ள முடியும்? சரி, நான் என்னோடய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும், லகுவாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக. நான் வந்து இந்தோனேஷியாவில் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பார்த்துட்டு இங்கே லண்டனுக்கு ஆண்டவர் வர சொன்னார் வந்துட்டோம். ஆண்டவர் வந்து பிஸ்னஸ் தொடங்க சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3-4 இங்கே வந்து வேலை தேடி கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. கையில் இருந்த சேவிங்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஒன்றுமே இல்லாத இருக்கும்போது. அப்போ ஆண்டவர் வந்து பிஸ்னஸ் தொடங்குன்னு சொல்லி சொன்னார். அப்போ எங்கள் கையில் சுத்தமாக காசே இல்லை, ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் எங்களை போஷித்தார். நாங்கள் யாருக்கிட்டையும் போய் எங்களுக்கு காசு வேணும்னு கேட்கலை, எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு ஒருத்தட்டையுமே சொல்லலை. ஆனால் அவரை ஆண்டவர் வந்து மக்களை கொண்டு கொடுக்க வச்சார். ரொம்ப ஒரு அற்புதமாக, அதிசயமாக தொழில் தொடங்க வைத்தார். அந்த தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமாக கனெக்ஷன் கொடுத்தார். அதிலிருந்து காசு சம்பாதிக்க ஒரு கிருபையை கொடுத்தார். ஆனால் என்னென்னா, நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்ற நாள்லேருந்து அதை அனுபவிக்கக்கூடிய காலம் ஒரு ஏறக்குறைய ஒரு 7-8 ஆனது. அந்த 7-8 எங்களுக்கு எல்லா தேவைகளையும் தேவன் பூர்த்தி செய்தார். நாங்கள் மனுஷன் ஒரு மனுஷர்கிட்டையும் கை காட்டலை, ஒரு மனுஷர்கிட்டையும் கையேந்தி நிற்கலை, ஆனால் தேவனை மட்டும்தான் பார்த்தோம். தேவன் மக்களை கொண்டு காரியங்கள் செய்ய செய்தார். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா,
மற்றவர்களுக்கு அது பாடு போல தெரிஞ்சது. என்னடா இவ்வளோ நல்ல வேலையிலேருந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு இங்கே வந்து இவ்வளோ உட்காந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எதுவும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு. ஆனால் அதுக்குள்ளே நடந்து போன ஒரு அற்புதமான, இன்றைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் கூட நடந்த ரொம்ப அற்புதமான காலங்கள் என்னென்னா, அந்த 7-8 மாதங்கள் எந்த தொழிலும் இல்லாமல் எந்த வேலையும் இல்லாமல் உட்காந்துருந்தேன் பாருங்கள், அதில் தான் அவங்க தேவனுடைய கரத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அன்றாடம் அவ்வளவு அருமையாக உன்னதமாக நான் என்ஜாய் பண்ண நாட்கள் என்று சொன்னால் அந்த நாட்கள் தான். அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாட்கள் கிடையாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இன்றைக்கி ஒரு சிலர் நீங்கள் அந்த மாதிரி பாடுகளுக்கு மத்தியில் போகலாம். உங்கள் திருமணத்தில் இல்லை, உங்கள் வேலையில் இல்லை, உங்கள் பொருளாதாரத்தில் உங்களை, உங்கள் தொழிலில் இல்லை, உங்கள் ஊழியத்தில் தயவு செய்து திடன் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். நீங்கள் மனுஷரை பார்க்காதீங்க, மற்றவர்களை பார்க்காதீங்க, மற்றவர்கள் பழிச்சொல்ல பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்கள். அப்போ தேவனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த பாடுகளுக்கு மத்தியில் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்க்குறவங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. வல்ல பிதாவே, இதோ பலவிதமான சோதனைகளில் போய் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாடுகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய நேசக்கரத்தை அவர்கள் காணட்டும், தேவனுடைய அன்பை இவர்கள் உணரட்டும். இதோ நாங்கள் பாடுகள் அனுபவிப்பது போல தெரிஞ்சாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாங்கள் ஒரு வல்லமையுள்ள ஒரு சாட்சிகளாய் மாற்றுவதற்கு தேவன் எங்களை வழிநடத்துகிறார் என்று வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்தனும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.